அமேன் பக்கத்துல ஒரு பார்த்த சொல்லுங்க அவனை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அமேன் கர்த்தர் கடந்த 11 மாதங்களாக எந்த சேதமும் அணுகாதபடி அவருடைய சிறகுனால நம்மை மறைத்து கொண்டு இந்த நாளில் அவர் ஆராதிக்க வைத்திருக்கிறார் ஹாலேலூயா இந்த வருஷத்தை தொடங்கினவங்க இந்த நாளில் நம்ம கூட இல்லை ஆனால் ஆண்டவுடைய கிருபை நம்முடைய கூட நம்ம குடும்பத்தினுடைய இருந்தனால இந்த நாளில் அவர் ஆராதிக்க வைத்திருக்கிறார் ஆமேன் அன்று நன்றியை நினைத்து நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயிலும் என்னோடு பேசுகிறார் அவர் சிந்தின ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது ஆமேன் அவர் கொண்ட காயங்கள் நம்மை சுகமாக்கினது ஹல்லேலூயா கர்த்தரை உணர்ந்தலாக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம் நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோட விசுவாசத்தோடு ஒரு மதிலை தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் வேணும் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுகவாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு அரணமான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு என் சத்ருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு என் சத்ருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு அவ செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன் அவ செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஒரு அமேன் மதிலை தாண்டுவேன் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி விட்டாரு நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரு கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரு என் நாவின் மேலே அதிகாரம் வச்சாரு கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரு என் நாவின் மேலே அதிகாரம் தந்தாரு அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன் அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என் விசுவாசத்தோடு ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று விசுவாசத்தோடு ஆமென் ஒரு மதிலை தாண்டுவேன் நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன் ஹல்லேலூயா பாடல் வரி சொல்லுது பாருங்க உடைந்து போன என் வாழ
சீவிரமச்சார் அரணமான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் எல்லாரும் பின்னிட்டு ஓட செய்தார். என் எல்லை எங்கிலும் சமாதானத்தை தந்தார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்ம எல்லையை சுற்றிலும் அவர் சமாதானத்தை தந்திருக்கிறார் சொல்லி ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இந்த அடியை நாம் மறுபடியும் பாட போகின்றோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணமான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. அல்லேலூயா! என்ன உங்க எல்லையில சமாதானமே இல்லாத மாதிரி பாடுறீங்க? பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் சத்துருக்கள் என பின்னிட்டு ஓட செய்தார் ஆண்டவர்னு. யாரெல்லாம் சொல்றீங்களோ இந்த நாளிலும் உங்க சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு ஓடுவாங்க. அல்லேலூயா! பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, என் சத்துருக்கள் ஆண்டவர் பின்னிட்டு ஓட செய்தார். இப்ப இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, என் எல்லை எங்கிலும் அவர் சமாதானம் தந்தார். அல்லேலூயா! அப்ப சமாதானம் பெற்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஜெயத்தை சொல்லலாம். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தார். என் சத்துருக்கள், என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரு, என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரு. அவ செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவ செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இயேசு இருந்தா ஒரு சேனைக்குள்ள பாய முடியும், ஒரு மதிலையும் தாண்ட முடியும். ஆமென். எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகின்றோம். நம்முடைய சத்துருக்களை பின்னிட்டு ஓட செய்த தேவன், நம் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்த தேவன் அவர். உடைந்து போனு கவலையோடு கண்ணீரோடு உட்கார்ந்து அமர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் நமக்கு நல்ல மருத்துவராக நல்ல தெய்வம் நாய் வந்து நம்மை ஆதரித்து நம்மை அரவணைத்த தேவன் அவர். அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, கடந்த 11 மாதங்கள் முழுதுமாக நம்மை பாதுகாத்தாரே, அவர் நல்லவர். கடந்த 11 மாதங்களாக நம்மை நடத்தினாரே, அவர் நல்லவர். தம்முடைய சிறகுனால நம்மை மூடி மறைத்து கொண்டார். எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த பொழுதிலும், எத்தனையோ மரணத்துக்குள்ளாக நம்ம போகணும் அந்த பாதையில போன பொழுதிலும், அவருடைய கிருபை நம்மை தாங்கினது, அந்த கிருபை நம்மை நடத்தினது. அது மேலான கிருபை. அந்த கிருபை நினைத்து ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் நன்மை செய்தாரோ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அப்பா உம்மை நாங்கள் துதி. உன்னதரே உத்தமவரே, 10,000 சிறந்தவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர். அல்லேலூயா! அவர் நம் மகிமைக்கு பாத்திரர், நம் துதிகைக்கு பாத்திரர். அவர் மாத்திரமே, அவர் மாத்திரமே ஆண்டவரே. நீங்க மாத்திரம்தான் ஆண்டவரையில நடத்தினது, அந்நிய தேவன் அல்ல, கர்த்தர் ஒருவரே அவர்களை நடத்தினார். கர்த்தர் ஒருவரே நம்மை பாதுகாத்தார். கர்த்தர் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா! குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. விசுவாசத்தோடு குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவ
ஜீவனை மீட்டாரே, என் ஜீவனை மீட்ட தேவனுக்கு படுகுழியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஒரு நாள்
எங்களை நீங்க ஆசீர்வதிப்பீராக, குழந்தைகளை பாதுகாப்பீராக, மேலான வல்லமை, மேலான அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் நீங்கள் ஊற்றி கொண்டிருப்பதற்காக உங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, உங்க பிள்ளைகளை நிரப்புவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ அவர் புது பலனால் அடைந்து கழுகுகளை போல சட்டை அடைத்து உயர எழும்புவார்கள். அவங்க எந்த காலத்துக்கு சோர் நடவே மாட்டாங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கிற நம்மை அவர் நம்முடைய பலனை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை அவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எங்களை நீங்க புதுப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ராபாபா சந்தாராதாலாடாமா, ஆண்டவரை துதிப்போமா, அவரை போற்றுவோமா. நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நன்மைகளை செய்தார். பகலிலே மேக ஸ்தம்பமாகி, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகி, அன்றைக்கு வனாந்தரத்தில் இஸ்ரவேலை நடத்தின தேவன் இன்றைக்கு நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவர். அந்த விலகாத மேகம் அவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உமக்கு துதிக்கிறோம். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, நம்மை மூடிக்கொண்டிருக்கிறார். இந்த இடத்தை
வானத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீர் முன் செல்லும் ஜபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.